பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பொறுத்தளவில் ஏழைகளுக்கு உதவுவதை யாரும் எதிர்க்கவில்லை என கூறியுள்ள திருமாவளவன், ஏழைகளுக்கு இலவச கல்வி வழங்கலாம், தொழில் தொடங்க கடன் உதவிகள் போன்று பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கலாமே தவிர பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதி கோட்பாட்டை சீரழிக்கும் என குற்றம் சாட்டியுள்ளார். 10% இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒன்று, சமூக நீதியை நீர்த்து போக செய்கிற முயற்சி. அவர்கள் ஏழைகளுக்கு உதவுவதை யாரும் எதிர்க்கவில்லை. முன்னேறிய சமூகமாக இருந்தாலும் மிகவும் பின்தங்கிய சமூகமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு இலவசமான கல்வியை வழங்கலாம், தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி வழங்கலாம், இப்படி பல நலத்திட்டங்களை அரசு செய்யலாமே தவிர பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்கிற அந்த நிலைப்பாடு என்பது அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிற சமூக நீதி கோட்பாடு சிதைக்கப்படும் வகையில் இந்த நிலைப்பாட்டை பாஜக அரசு, சங்கரிவார் அரசு மேற்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சீராய்வு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன.